மதுரை மெடிக்கல் காலேஜில் மார்க் ஸ்டாண்டர்ட் மோசடி செஞ்சதுனால தகப்பன பொண்ணை பூச்சி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்எம் காலேஜில் ஹாஸ்டல் ரூமில் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிச்சு. அதே காலேஜில் மாடிலேருந்து ஒரு பொண்ணு கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. சென்னை ஐஐடியில் ஒரு மார்க் ஸ்டாண்டர்ட் மோசடி பண்ணதுனால ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிச்சு. காதல் தோல்வி ஏற்பட்டதால் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அவமானம் தாங்க முடியாமல் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிச்சு. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாதனால ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிச்சு. டாசிபால் ஆரம்பித்து நீட் அனிதா வரையுமே பெண்களே பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நம்பிக்கைகள். இந்தியாவில் 22 நிமிஷத்துக்கு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களாக பிறந்த அச்சனை தான் அத்தனை பேர் தலைக்குனியணும். என்னை விட ஆணை பலமாக படித்த காரணமே நாமங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் தான், பலவந்தப்படுத்துறதுக்காக இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பெண்களை, நம்ம சுற்றி இருக்கிற பெண்களை, நம்ம நாட்டோட பெண்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. பாகிஸ்தானில் முன்பாக விசாரிக்கிற பெண் ஆக்சிடென்ட் இல்லை தன்னோட ரெண்டு காலையை இழந்துட்டாங்க. அவங்க தோண்டு போல தற்கொலை பண்ணிக்கலை, அவங்க சாதிச்சாங்க. வீல் சேரில் வந்து மாடலிங் பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டிலோட ஆண்கள் பிரதர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்கள உயர்த்துச்சு. அதனால் நீங்கள் யாரையாவது நம்புங்க, பெண்கள் யாராவது ஆண்களை நம்புங்க. அது யாராவனா இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட பிடிக்கிற பையனாக இருக்கலாம். அவங்கள வந்து நம்புங்க. அப்படி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருந்தாங்க, அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணி அவங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பீங்க. பெண் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.